அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதி நம்ம பார்க்க போறது மகர ராசியில பிறந்தவங்களோட பலன்கள். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திரு ஓணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க மகர ராசிக்காரங்களா ஆவாங்க. சிவந்த மேனியும் பெரிய கண்களையும் நல்ல ஆரோக்கியமான உடலும் மச்சங்களையும் நீண்ட உயர்ந்த கம்பீர உடலையும் பெற்றிருப்பாங்க. கல்வி கேள்விகளில் பிரகாசத்தை ஆச்சார அனுஷ்டானங்களும் இவங்களுக்கு இருக்கும். தெய்வீக வழிபாடுகளையும் அறிந்தும் இருப்பார்கள். வாசனை திரவியங்கள் மீது பிரியமும் ஆடை ஆபரணங்கள் மீது ஆசையும் அந்தஸ்துக்கு ஏற்ற இடங்களில் அகங்காரம் கொள்வதும் இவங்களோட லட்சியமாகவே இருக்கும். இவங்களோட இஷ்டம் போலதான் இவங்களோட வாழ்க்கையை அமைப்பாங்க, அதுல வெற்றி பெற்று வாழவும் செய்வாங்க. மகர ராசியில பிறந்தவங்களோட குடும்பம் செல்வமும் செல்வாக்குடையும் கீர்த்தியும் பெற்று புத்திர சந்தானங்களோட குறைவில்லாமல் மனைவியோட அதிக பிரியத்துடன் மனைவி போக்கின்படி நடந்து கொள்ளும் சுபாவத்தையும் பெற்றிருப்பாங்க. தனக்கு நிகர் யாரும் கிடையாதுங்கிற நோக்கத்தோட இந்த மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. மகர ராசிக்காரங்க பிறக்கும் போதே செல்வந்த குடும்பத்துல பிறந்து நடுத்தர வயதில் சில சிரமங்களை அனுபவிச்சாலுமே பிற்காலத்துல பெரிய அந்தஸ்தையும் செல்வாக்கையும் சுகங்களையும் சொத்து சுகங்களையும் பெறுவாங்க. மகர ராசிக்காரங்களோட ஆயுள் காலம் 70 ஆண்டுகள் குறைவில்லாமல் மகிழ்ச்சியோட இருக்கும். மகர ராசிக்காரங்க தன்னோட வேலையில 100% கரெக்டா இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அடுத்தவங்களுக்கு என்ன அப்படிங்கறத பத்தி பாப்பாங்க. ஒருவேளை இவங்க செய்யறதா இருந்தாலும் அதுல தமக்கு என்ன லாபம் இருக்கு அப்படிங்கறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்களோட வேலை அவங்களோட உழைப்பு அங்க இருக்கும். எதுலையுமே சுத்தமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தங்க, ஆனா சில சமயத்துல இவங்க சுத்தமா இல்லாமையும் இருப்பாங்க. இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தாலுமே அது எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட்டா சரி பண்ணிட்டு போறதுல முதல் இடத்துல இருக்கிறவங்களும் இந்த மகர ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. மிக்க நன்றி.